நியாய விலைக்கடைகளில் கொடுக்கக்கூடிய இந்த பொங்கலுக்கான 21 பொருட்கள் அதுவும் வந்து தரமான பொருட்களாக இருக்கிறதான்றதை பார்க்கறதுக்காக கடத்தூர் இந்த ஒன்றியத்தில் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய ஒன்றியத்திலாம் வந்து ஆய்வு போகிறோம். அந்த ஆய்வு போயிட்டு இருக்கிற தரமான இதுதான் மற்றவங்க சொல்கிற மாதிரி வெளியில் வாங்கிட்டு வந்து அது வந்து தரமில்லை இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு கூட கிடையாது, எல்லா பொருளுமே வந்து ரொம்ப தரமான பொருளாக இருக்குது. அதே மாதிரி வந்து கரும்பு கூட வந்து 6 அடி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கரும்பு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். வெள்ளமாகட்டும் எல்லாமே தரமான பொருட்களாக கொடுக்கக்கூடிய அவங்க தமிழர் திருநாளை கொண்டாடக்கூடிய வகையில் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் வந்து மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ பஞ்சம் மறுப்பூர் ரயில்வே திட்டம் இந்த எப்போ இந்த எப்படி சார் இந்த பணி இப்போ மறுப்பூர் ரயில்வே திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கூட ஜிஎம் வந்து சதர்ன் ரயில்வே இது வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இது வரைக்கும் அதற்கான நம்ம மேற்கொண்டபடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு முதல்ல ஆட்சித்தலைவரிடம் பேசினது, அதுக்கப்புறம் வந்து லேண்ட் சர்வே எடுத்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த டெண்டர் சர்வே எடுக்கிறதுக்கான டெண்டர் யாருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த டெண்டர் வேலையை வந்து அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க, இப்போ அந்த டெண்டர் என்றைக்கு முடிக்கப்படும் அப்படின்ற ஒரு எல்லாமே விரிவான திட்டம் கொடுத்துருக்காங்க. எல்எஸ்பி போயிட்டுருக்கு, அது வந்து பிப்ரவரி மாதத்துக்குள் முடிவடைந்துடும். அந்த சர்வே முடிச்சுட்டு எர்த் மூவிங்லாம் வச்சு முடிச்சிட்ட பின்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து அந்த 8 கிலோமீட்டர் நகரத்தில் வர புதிய பாதையை வந்து அது கையகப்படுத்த போகிறோம். கையகப்படுத்திட்டேன்னா நிலம் கையகப்படுத்திட்ட பின்னாடி அது ஏற்கனவே பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்கனால வேலைகள் வந்து கூடிய விரைவில் நடக்கும். இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் 1000 ரூபாய் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் நம்ம போயிட்டு மீண்டும் முயற்சி பண்ண ஒரு காரணத்தினால வந்து 2.5 கோடி ரூபாய் வந்து இந்த பணிக்காக ஒதுக்கியிருக்காங்க. சர்வேக்காக அந்த வேலை வந்து துரிதமாக நடந்துருக்கு. 11 மெடிக்கல் காலேஜ் இன்றைக்கி பிரதமர் காணொலி காட்சியில் திறந்து வைக்கிறாரு. இது வந்து அதிமுக வந்து அதிமுகவோட திட்டங்களில் திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்கிறதான், அதாவது தமிழ்நாட்டுக்கு திராவிட கட்சிகள் தொடர்ந்து வந்து கலைஞர் அவர்களின் கொள்கை முடிவு, அதாவது மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்ற ஒரு திட்டத்தின் கீழே தான் வந்து ஆரம்பத்திலிருந்து தர்மபுரிக்கும் திருவாரூருக்கும் முதல் மருத்துவக் கல்லூரி கிடைச்சிச்சு. அப்புறம் தொடர்ந்து நம்ம செயல்பட்டுட்டு வரோம், அதன் தொடர்ச்சியாக தான் வந்து மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்ற திட்டம் வந்து கலைஞர் ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. அது யார் கொண்டு வந்தாலும் வந்து அந்த திட்டத்தின்படி வரக்கூடியது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலுமே வந்து மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்ற ஒரு ரீதியில் வந்து இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி கிடைத்திருக்கு வந்து திமுக எடுத்த ஒரு கொள்கை முடிவின் காரணமாக தான். ஸோ ஒரு நீண்ட ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடி வந்து பஞ்சப்பள்ளி டேம்லேருந்து தருமபுரி முனிசிபாலிட்டி தண்ணி கொடுத்துருக்காங்க. அது 12 வார்டு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அது எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்க. ஆமாம், பழையப்படி வந்து எந்தெந்த வார்டுக்கு வந்து தருமபுரிக்கு வந்து முழுமையாக அது கிடைச்சிட்டு இருந்த பஞ்சப்பள்ளி, ஏன்னா ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம்ன்றது வந்து கடந்த 11 ஆண்டுகளாக வரக்கூடிய திட்டம். ஆனால் அதற்கு முன்பு வந்து தருமபுரிக்கு வந்து முழுமையாக குடிநீர் பூர்த்தி செய்தது வந்து பஞ்சப்பள்ளி. ஆனால் அரசியல் காரணத்திற்காக அமைச்சர் அன்பழகன் அவர்கள் இருக்கும்போது வந்து அது பாலக்கோடுக்கு வந்து திசை திருப்பி கொண்டு போன ஒரு காரணத்தினால் முனிசிபாலிட்டி அந்த காசு கட்டி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ மீண்டும் வந்து தலைவர் தளபதி அவர்கள் முயற்சி எடுத்ததுனால இங்கே இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை அமைச்சர் இங்கே இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பேற்ற பின் அந்த மிக முக்கியமான கோரிக்கையாக தருமபுரி நகரத்தில் வந்து சொன்னாங்க. மீண்டும் அந்த தண்ணி வந்து இப்போ திறந்து விடப்பட்டது. இருக்கக்கூடிய பழைய படி எப்படி எல்லாருக்கும் கிடைச்சிருந்துச்சோ அந்த தண்ணீர் வந்து அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கான சூழல் வந்து உருவாக்கி கொதியம்புள்ள அணைக்கட்டு ரொம்ப நாளாக வந்து கடலில் இருக்குது. அந்த அணைக்கட்டை வந்து சீக்கிரம் தூர்வாது, அது வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்காக இங்கே இருக்கிற விவசாய பெருமக்கள் எல்லாம் வந்து நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது அதை பற்றி. ஆமாம், அந்த அணைக்கட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அமைச்சர் அவர்கள் ஒரு தனி கவனமே செலுத்தியிருக்காரு. அதை சரி பண்ணி அந்த வலது பக்கம் கால்வாய் வந்து தூர்வாரி அந்த பக்கம் இருக்க விவசாயிகளுக்கான ஒரு தனி திட்டமாகவே போட்டிருக்காங்க. அந்த ஏரிகள் அந்த ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் பார்த்திங்கன்னா அந்த 3 சட்டமன்ற தொகுதிக்கு தான் வருது. இந்த பகுதிக்கு இருக்கக்கூடியது வந்து இந்த வானையிலிருந்து வரக்கூடிய தண்ணி இந்த பகுதிக்கு விவசாயத்திற்கு வந்து இது லிஃப்ட் இரிகேஷன் மூலமாக ஏரிகளுக்கு நிரப்பி அதை தூர்வாரி பண்ணுறதுக்கான ஒரு தனி திட்டமாகவே வந்து இது செயல்படுத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளும் போட்டிருக்கு. அதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யணுன்ற வரைக்கும் வந்து எல்லாமே ஆய்வு பண்ணி எதிர்க்கு அது கூடிய விரைவில் வந்து தருமபுரிக்கு வந்து இந்த விவசாயிகளுக்கு தண்ணீர் குறை இல்லாத ஒரு மாவட்டமாக இருக்குன்றது.